ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இலா. சி, நம்ம இன்வெஸ்ட் சேனல்ன்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அபவுட் வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ். சி, டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். சி, இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. சி, இதனுடைய டைம் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓப்பன் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்னுடைய ஒரு பர்சனல் ஸ்ட்ராட்டஜியாக நான் சொல்கிறேன். நான் அட்டன் பண்ணுறத நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 9:15 ஓப்பன் ஆகிற மார்க்கெட், 9:45 ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்போது க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஹை அண்ட் லோ நம்ம நோட் பண்ணணும். சரி, இதில் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து ரேஞ்ச் வந்து என்னுடைய 30 மினிட்ஸில் வந்து ஹை பிரேக் அவுட் ஆகுதா இல்லை லோ பிரேக் அவுட் ஆகுதுன்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியது. சே எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, 770 வந்து ஹை போயிருக்கு, அண்டு 760 வந்து அந்த 30 மினிட்ஸில் லோ பஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. சி, 770 பிரேக் அவுட் ஆகுதா இல்லை 760 பிரேக் அவுட் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அண்டு 770 பிரேக் அவுட் ஆனதும் அனதர் கண்டிஷன்ஸ் என்னென்னா, அது எஸ்டர்டேவுடைய ஹையையும் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ எஸ்டர்டே வந்து 740-750 தான் இருக்கணும் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ எஸ்டர்டேவுடைய ஹையையும் பிரேக் அவுட் ஆயிருக்கணும், அது டுடே 30 மினிட்ஸில் மார்க்கெட்டுடைய டே ஹையையும் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டாம், சரி, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சி, அண்ட் கம்மிங் டு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஸோ அன்னைக்கு அந்த டே லோ என்னமோ அந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1:2 ஒரு 2000 ருபீஸ் வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4000 ருபீஸ் வந்து நீங்கள் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1:2 ரேஷியோவில் நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரேடிங் சாய்ஸாக வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு. சரி, இனிஷியலாக வந்து ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் வந்து ஐசிஐசிஐ அப்படின்னா ஒரு 10 ஷேர் வாங்கி விற்று சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஐசிஐசிஐயில் நீங்கள் 50 ஷேர் வாங்கி விற்கிறவங்க ஐசிஐசிஐ பேங்க்கோடைய கால் ஆப்ஷனையும் நீங்கள் வாங்கி விற்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் இன்வால்வ் ஆகுன்னு சொல்கிறேன். ஓகே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக வாட்ச். ஓகேங்க. சி, நம்ம இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்ருக்கோம். சி, 30 மினிட்ஸ் வந்து நான் ஹைடலாக விட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸோடைய ஹை பிரேக் அவுட் ஆகுதோ இல்லை லோ பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பொசிஷன் நம்ம எடுக்கணும். இதில் சில ஃபெயிலியர் வந்து அட்டெம்ப்டை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம், அண்டு சக்ஸஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சி, டுடே டேக்கன் வந்து டைட்டன் ஷேர்ஸ் நான் எடுத்திருக்கேன். சி, டைட்டன் ஷேர் பொறுத்த வரைக்கும் டுடே மார்னிங், அதாவது டிசம்பர் ஃபஸ்ட்டு இது 15 மினிட்ஸ் கேண்டில் நான் எடுத்திருக்கேன் டைமிங். ஸோ ரெண்டு 15 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ். சி, லோ இஸ் 2392.65. ஓகேங்களா. ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோ தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் என்னென்னா இப்போ செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கும் 30 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நான் என்ன கண்டிஷன் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன்னா, இது வந்து எஸ்டர்டேவுடைய லோவையும் பிரேக் அவுட் ஆகிருக்கா. சி, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை, எஸ்டர்டேவுடைய லோவெல்லாம் இது பிரேக் அவுட் ஆகலை. ஸ்டில் வந்து நீங்கள் சூப்பர் ட்ரெண்டு ஆர் வந்து இந்த 20 டேஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நான் அப்ளை பண்ணுறேன். சி, பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் மட்டும் செல்லில் கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு 50-60% அக்யூரேசி வந்திருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு டைட்டன் ஷேர். பட் ஸ்டில் வந்து ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன். சி, அது வந்து 30 மினிட்ஸ் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கணும், எஸ்டர்டே உடைய பிரேக் அவுட்டும் நடந்திருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தெரியும், டாபர். சே எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட லோ வந்து 592.2. ஓகேங்களா. சி, இது இன்றைக்கி ரேஞ்சும் வந்து லோவையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த 30 மினிட்ஸில் 592 பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆஸ் வெல் அஸ் வந்து எஸ்டர்டே உடைய லோவையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ 30 மினிட்ஸோடைய டேவும் பிரேக் அவுட் ஆயிருக்கணும், எஸ்டர்டே உடைய லோவும் பிரேக் அவுட் ஆயிருக்கும். சி, எஸ்டர்டே லோலாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக வந்து 595 தான் இருந்திருக்கு.
அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் செல் ட்ரெண்டு தான் இருக்கும். நீங்கள் டயக்ராம் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரிஞ்சவங்களும் நீங்கள் வந்து ஹை ஆன் ஹை லோ ஆன் லோலாம் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். சி இப்போ நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லோ 592.2, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 577. சி கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ், மோர் தென் 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்டாக்ல கிடச்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக. சி இங்கே இங்கே ஒரு அனதர் எக்ஸாம்பிள், சி டிவிஸ் லேப் எடுத்திருக்கேன். சி டிவிஸ் லேப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசம்பர் 1 அன்றைக்கி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டிசம்பர் 1. ஸோ ரெண்டு கேண்டலுடைய டைமிங்ஸ், ஸோ இந்த ரெண்டு கேண்டலுடைய ஹைலோ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது ஹை பிரேக் அவுட் ஆச்சா லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா லோ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் லோ வந்து பார்த்தீங்கன்னா 4859, சரிங்களா. பட் எஸ்டர்டே லோவை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. எஸ்டர்டே லோங்கிறது அரவுண்ட் வந்து 4840. ஸோ 4840 கீழே தான் நீங்கள் செல்லை வந்து இனிஷியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டச் பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனும் கிடைக்கும். ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எஸ்டர்டே லோ வந்து 4840. ஸோ ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு, செல் ட்ரெண்டும் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். சே எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த 20 டேஸ் வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ லைனுக்கு கீழே இருக்கிறதுனால இது செல் ட்ரெண்டு. ஈவன் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணாலும் இது வந்து ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி கிளியர். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஓப்பன் ரேஞ்சில் நடக்கக்கூடிய அந்த 30 மினிட்ஸ் உடைய லோவை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். கண்டிஷன் எஸ்டர்டே லோவையும் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறது மோர் அட்வைசபிள். அண்டு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி இங்கே பை ட்ரெண்டு பிரேக் அவுட்டுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். சின்ஸ் வந்து நிஃப்டி ஹெவி வால்டைல் ரீசெண்ட் டைம்ஸில், சி குமின்ஸ் இந்தியான்னு எடுத்திருக்கேன். இதனுடைய இன்னைக்கு டே லைக் வந்து டிசம்பர் 1 வந்து 2021, இதனுடைய இந்த ரெண்டு கேண்டல் வந்து 30 மினிட்ஸ் டைம், ஹை வந்து பார்த்தீங்கன்னா 895 இஸ் த ஹை, அண்டு எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா 898. ஸோ நீங்கள் 899 மேலே நீங்கள் பை பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது உங்களுக்கு 899 வந்திருக்கும். ஸோ நீங்கள் 899 மேலே பை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 905. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு, 907 வரையுமே போயிருக்கு, சாரி 913 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எஸ்டர்டே உடைய ஹையையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு 898, அண்டு டுடே ஹையையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுதான் கண்டிஷன். ஸோ ஈவன் நீங்கள் இதை வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸி பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்டு 20 டேஸ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, நான் ஒரு பிகினர் அப்படின்னா அழகாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தராக இந்த ஸ்ட்ராட்டஜியில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்டு கீப் சப்போர்ட்டிங் அவர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.